இப்போ நம்ம நெக் அயன் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது வந்து உங்களுக்கு இந்த கேன்வாஸ் இலகி வர மாதிரி இருந்ததுன்னா இப்படி ஒரு தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய தையலாக சும்மா சுற்றி போட்டதுக்கப்புறம் இந்த கிளாத் நம்ம அடிஷ்னலாக இருக்கோம்ல, இந்த கிளாத்தை இப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து பர்ஃபெக்டாக வராது, நான் ஸ்டிச் பண்ணுறது கவனிச்சு பாருங்கள். நம்ம ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத இதே ப்ரெஸ் பண்ணி தையல் போடணும். அது சுருக்கம் வந்தாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இந்த கேன்வாஸை ஒட்டி கரெக்டாக அந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக தான் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடி ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கை வந்து மாட்டிட போகுது, கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நான் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டையுமே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த மிடில் மார்க் பண்ணுறதுக்காக ஒரு நாட்ச் போட்டுக்கலாம் கரெக்டாக மிடில்ல. ஸோ மிடில் நாட்ச் போட்ட அப்புறம் நம்ம சுடி டாப் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதுலேயுமே வந்து மிடில் நம்ம கரெக்டாக நாட்ச் போட்டுக்கலாம். நெக்கு பாருங்கள், ஆமோல் இந்த பக்கம் இருக்குது, நெக்கோட மிடில் ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நாட்ச் போட்ட அப்புறம் நல்ல பக்கம் நம்ம சுடி டாப்போட நல்ல பக்கம் தான் இதை வச்சு ஸ்டிச் பண்ணோம். நல்ல பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணி உள் பக்கமாக டர்ன் பண்ணோம். இப்போ இது நல்ல பக்கம், பிரைட்டாக இருக்குல்ல, நல்ல பக்கம். ஸோ இதில் வந்து நம்ம இப்படி வச்சு உங்களுக்கு இது அப்படியே ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து குண்டூசி ஏதாவது போட்டுக்கோங்க, குண்டூசி போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்படி வச்சுட்டு இந்த நாச்சை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு காட்டனுக்கெல்லாம் நமக்கு வந்து குண்டூசி தேவைன்னு இல்லை, பட் நம்ம கொஞ்சம் ஷேப் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுறது நல்லது. ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த குண்டூசி எல்லாம் தேவைப்படாது, நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பின் போட்டுட்டோம். இப்போ பாருங்க, நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த கேன்வாஸ் ஃபினிஷ் ஆயிருக்குல்ல அந்த எட்ஜில் இருக்கணும். ரொம்ப ஸ்லோவாக போடணும். ரொம்ப ஸ்லோவாக போட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டாக தையல் வரும். ஸோ நல்லா அந்த ஷேப்பை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களால் வந்து கரெக்டான ஷேப் கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் கையில் ஸ்டிச், அதாவது நார்மல் பெடல் மிஷினில் பண்ணுறீங்கன்னா கையிலேயே இந்த வளைவெல்லாம் வரும்போது கையிலேயே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணுறீங்க, பவர் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீடல் மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஸ்டிச்சாக விடும். நெக்கோட டேர்னிங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் டேர்ன் பண்ணி விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது டேர்ன் ஆகும். ஸோ நான் வந்து அப்படி யூஸ் பண்ணல, நம்ம காலிலே கண்ட்ரோல் வந்துடும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நம்ம காலிலே கண்ட்ரோல் வந்துடும், அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுறேன். வளைவு வரும்போது கண்டிப்பாக ஸ்லோவாக தான் பண்ணணும். பாருங்கள் இந்த பெண்டு வரும்போது நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிடும். இப்போ இந்த குண்டூசி எடுத்துட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். தையல் போட்டதுலேருந்து கால் இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு பேலன்ஸ் நம்ம கட் பண்ணிடலாம். நெக் வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கு பேக்குக்கும் வச்சுக்கோங்க. நான் வந்து ரெண்டுமே ஒரே மெஷரில் தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் ஃப்ரண்ட் பேக் பார்க்கல. நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் மாற்றிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கு பேக்குக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த காலிஞ்சி விட்டு கட் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நாட்ச் போட்டுக்கலாம்.
எண்டு வரைக்கும் போற மாதிரி இருக்கணும், பட் அந்த த்ரெட்டை கட் பண்ணிடக்கூடாது. அந்த வளைவு கிட்ட நல்லாவே போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டையும் ஃபினிஷ் பண்ணிடலாம் இதே மாதிரி. இப்போ ரெண்டு பக்கமாக நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸ் இருக்குல்ல, நல்ல பக்கம் தான் கேன்வாஸ் வச்சு அடிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் நல்ல பக்கம் வந்து கீழே பார்த்த மாதிரி போட்டுக்கிறேன். அதாவது நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேன்வாஸுக்குள்ள இது கொஞ்சம் மைன்யூட்டான விஷயம், நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு முறைக்கு ரெண்டு மூணு முறை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரே முறை பார்த்துட்டு எனக்கு புரியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரெண்டு மூணு டைம் பாருங்கள், ஏன்னா நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், இந்த கேன்வாஸ் இருக்குல்ல, இந்த கேன்வாஸை இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. புரியுதா? நல்ல பக்கம் மேலே இருக்கிற கேன்வாஸை இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுவும் நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டிருக்கோம், இதில் இருக்கிற அந்த கேன்வாஸையும் இப்படி எடுத்து விட்டுருங்க. எதுக்காக நம்ம இப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஷோல்டர் கிட்ட அந்த ஜாயின் பண்ணது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே இருக்கிற கேன்வாஸை வெளியே எடுத்துட்டோம், இந்த பக்கம் இருக்கிற கேன்வாஸை வெளியே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஜாயின் ஜாயின் செக் பண்ணிக்கோங்க. அந்த கேன்வாஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம்னா அந்த ஜாயின் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஷோல்டர் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இதை நான் இப்படியே பிடிச்சிட்டு இப்படியே தையல் போட போகிறேன். உங்களுக்கு புரியலன்னா திரும்ப பார்த்துக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது, அப்போதான் உங்களுக்கு புரியும். ஸோ இது நம்ம பண்ணிட்டு இந்த மெயினாக வந்து அந்த ஜாயின் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட ஜாயின் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது, அதுதான் மெயின் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுல. ஸோ இப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தையல் போடலாம். ஃபஸ்ட்டில் இருந்து இந்த கேன்வாஸோடு சேர்த்து தையல் போடலாம். ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ண அந்த பிசுறு வந்து நமக்கு தெரியாது பார்த்தீங்களா, ரெண்டுலேயுமே அப் அண்ட் டவுன் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் சுடி, அந்த நெக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் சைடாக நான் காட்டுறேன் பாருங்கள், ஒரு வேளை உங்களுக்கு இது புரியலன்னா நீங்கள் அதையும் ட்ரை அதையும் பாருங்கள். நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்குது, கேன்வாஸ் அடிச்சிருக்கிற பக்கம். இதில் கேன்வாஸ் அடிச்சிருக்கிற பக்கம் கீழே பார்த்த மாதிரி இருக்குது, இதையும் இது ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இப்படி தான் ஜாயின் பண்ணணும். ஸோ இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கேன்வாஸ் இருக்குல்ல, அந்த ரெண்டு கேன்வாஸையும் நம்ம வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்து இந்த ரெண்டு கேன்வாஸை கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அரேஞ்ச் பண்ணிட்டு தையல் போடுறோம், அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது, பட் உங்களுக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸியான விஷயந்தான் அது. நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் பாருங்கள். ஸோ இது வச்சு ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு தையல். இப்போ ரெண்டு பக்கமும் நான் ரெண்டு தையல் போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்கு ஃபினிஷ் பண்ணாலே நம்மளோட சுடியோட மெயின் விஷயம் ஃபினிஷ் ஆகிட்ட மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா நெக்கு தான் மெயின் விஷயமே, அது கரெக்டாக வந்துச்சுனாலே நம்ம வந்து சுடி அழகாக முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி கட்டெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதால இப்படி டேர்ன் பண்ணி ஒரு படிமானத்தை நல்ல கார்னரில் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு கேன்வாஸை கரெக்டாக உள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு படிமானத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். படிமான தையல்ன்றது இது படிஞ்சு கரெக்டாக அந்த ஷேப் வர்றதுக்காக போடுறது. பார்த்தீங்கன்னா படிமான தையல் போட்டோம்னா நம்மளோட ஷேப் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள்.
நம்ம வந்து நெக் இதை கம்மியாக தான் எடுத்திருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 32 சைஸ் அப்படிங்கிறதால கம்மியாக தான் எடுத்துருக்குறோம். நீங்கள் இன்னும் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணால் ரவுண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பரிமாண தையல் போட்டால் இப்போ ஒரு 1/2 இன்ச் தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக வராதுன்னா நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரே அளவாக இருந்தால் தான் நீட்டாக இருக்கும். அதனால் மார்க்கிங் பண்ணிட்டு வேணால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுற த்ரெட் அப்படியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு எம்மிங் பண்ணிக்கோங்க. எம்மிங் இன்னுமே நீட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ செகண்ட் ஸ்டிச்சாக நம்ம போட்டுட்டோம், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், 1/2 இன்ச்சில் ஒரே அளவுக்கு கேப் இருக்க மாதிரி வச்சு செகண்ட் ஸ்டிச் போட்டுட்டோம். ஸோ நமக்கு வந்து இது ஓரளவுக்கு அப்படியே ஃபிட் ஆகிடும். நம்ம கேன்வாஸ் வச்சா வாஷ் பண்ணால் ஏதாவது ஆகுமானா? ஒன்றும் ஆகாது. நீங்கள் தைரியமாக வந்து கேன்வாஸ் வைக்கலாம். ஸோ அது ஒரு கிளாத் மெட்டீரியல் தான், கிளாத்தும் பேப்பரும் கலந்த மெட்டீரியல் தான். ஸோ ஒன்றும் ஆகாது, நீட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் இந்த கிளாத் ஃபுல்லாக பதியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஹெம் பண்ணிக்கலாம். அங்கங்கே ரொம்ப ஹெம் பண்ணாமல் அங்கங்கே ஒரு த்ரெட் போட்டிங்கன்னா இன்னும் ஃபுல்லாக பதிஞ்சிடும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ் அட்டாச் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் சைடில் வந்து அந்த ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நெக்கோட ஃபினிஷிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் நெக்கை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேன்வாஸ் போட்டதுக்கப்புறம் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்கள் கேன்வாஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அயன் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு 3 டைம் பார்த்துட்டு உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் வந்து கிளியராக உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன், ஒரு வேலை புரியல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் ஒரு சில விஷயம் நான் நல்லா சொல்லியிருக்கும் போதே அதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும் அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ் பாருங்கள். உங்களுக்கு புரியலன்னா 3 டைம்ஸ் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு புரியலன்னா எந்த இடத்துல புரியல நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு சிலருக்கெல்லாம் நான் ஷார்ட்டாக வீடியோஸ் எடுத்தே சென்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு. ஷார்ட்டாக வீடியோஸ் எடுத்தே சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இங்கே தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச என்னால் எப்படி முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ சம்டைம்ஸ் மெசேஜ் பார்க்கறதுக்கு லேட் ஆகுது. ஏன்னா வந்து நான் ஏதாவது ஒர்க்கில் இருக்கேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா உங்களோடது நான் ஆஃப் பண்ண மாட்டேன், நெட் ஆஃப் பண்ண மாட்டேன் அப்படின்றதால எனக்கு ரிசீவ் ஆகிடும். பட் நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஸோ நான் ஓப்பன் பண்ண டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது என்ன டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மெசேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.